இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஇடிக்கு தேவையான சுருக்குகங்கிற கணக்குகள் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரா ஃபார்முலாக்களை பயன்படுத்தி எளிமையான முறையில் கணக்க போடுறோம். அல்ஜிப்ரா ஃபார்முலா தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இப்போ முதல் கணக்கு 88² ப்ளஸ் 2 × 88 இன்ட்டு 12 ப்ளஸ் 12 ஸ்கொயர். அப்போ இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற மாடலில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட விரிவுதான் இது. ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அதாவது ஏன்னா 88, பின்னா 12, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ 88 ப்ளஸ் 12னா 100, 100 ஸ்கொயர், 100 ஸ்கொயர்னா 10,000, இதோட ஆன்சர். அடுத்த கணக்கு சுருக்குக, 115 ஸ்கொயர் மைனஸ் 2 × 115 × 15 ப்ளஸ் 15 ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்குது. இது எதோட விரிவுனா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட விரிவு. ஏன்னா 115, பின்னா 15, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். 115 × 15 போனால் 100, 100 ஸ்கொயர் அப்படின்னா 10,000, நம்ம இந்த கணக்கோட ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் 1/x மதிப்பு 4 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரின் மதிப்பு யாது? இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க மதிப்பை பிரதியிட்டால் வேண்டிய மதிப்பு தானாக வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் 1/x 4 தானே, 4 ஸ்கொயர்னால் 16. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்குது, இந்த மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ப்ளஸ் 2 அங்கே போனால் மைனஸ் 2 மாறிடும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 − 2. 16 − 2னா 14 தான் நம்ம கணக்கோட ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் 1/x மதிப்பு 5 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரின் மதிப்பு யாது? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ கொடுத்துருக்க மதிப்பில் எக்ஸ் ப்ளஸ் 1/x 5 பிரதியிட்டோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு மதிப்பு வரும். எக்ஸ் ப்ளஸ் 1/x 5னா 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த ப்ளஸ் 2 இங்கே வந்தால் மைனஸ் 2 ஆயிரும். 5 ஸ்கொயர் 25, அந்த ப்ளஸ் 2 இங்கே வந்தால் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். இப்போ 23 தான் நம்ம கணக்கோட ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மதிப்பு யாதுன்னா 23. எக்ஸ் மைனஸ் 1/x மதிப்பு 7 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரின் மதிப்பு யாது? இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோடது. எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் 1/x 7னாங்க, 7 ஸ்கொயருக்கு 49 போட்டுறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மதிப்பு தான் வேணும். இந்த பக்கத்தில் மைனஸ் 2 இருக்குல்ல, இந்த மைனஸ் 2 அங்கே போயிட்டால் ப்ளஸ் 2 ஆயிரும். 49 ப்ளஸ் 2 அப்போ 51 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். நமக்கு வேண்டிய மதிப்பு 51. எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 6 எனில் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூபின் மதிப்பு யாது? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x 6 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப்னா க்யூப் வடிவத்தில் உள்ளது வேணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் க்யூபோட விரிவு வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப் ப்ளஸ் 3 × எக்ஸ் ப்ளஸ் 1/x. தெரிந்த மதிப்பை இங்கே இங்கே அப்ளை பண்ணிவிட்டால் தெரியாத இந்த மதிப்பு உடனே கிடைச்சிடும். எக்ஸ் ப்ளஸ் 1/x 6ங்கிறதுனால இங்கே 6 × 3 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப் ப்ளஸ் 3 × எக்ஸ் ப்ளஸ் 1/x இங்கே 6 இருக்கு. 6 க்யூப் வந்து 36 × 6 36 6 3 18 216 இங்கே வந்து 18 இருக்குது. 216 18 சப்ட்ராக்ட் பண்ணிட்டால் நமக்கு வேண்டிய எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப் மதிப்பு கிடைச்சிடும். இது 198 198ங்கிறது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூபோட ஆன்சர். எக்ஸ் மைனஸ் 1/x மதிப்பு 4 எனில் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1/x க்யூபின் மதிப்பு யாது? இந்த கணக்குக்கு நம்ம எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் க்யூப் ஃபார்முலாவை எழுதிக்குவோம். எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் க்யூப்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 1/x க்யூப் மைனஸ் 3
into x minus 1 by x. இப்ப தெரிந்த மதிப்பு இதையும் இதையும் பிரதியிட்டதா இது தெரியாத இந்த மதிப்பு கிடைச்சிரும் x minus 1 by x 4 அப்படின்னா இங்க 4 இன் அடுக்கு 3 equal to தெரியாத மதிப்பு அதாவது x cube minus 1 by x cube minus 3 into இந்த x minus 1 by x அங்க 4 இன் இருக்கு அங்க 4 போட்டுறலாம் இப்ப 4 into 4 into 4 64 equal to x cube minus 1 by x cube minus 12 இந்த 12 இங்க வந்தா பிளஸ் 12 மாறிடும் 64 பிளஸ் 12 ஈக்குவல் டு x கியூப் மைனஸ் 1 பை x கியூப் 64 76ங்கிறது நமக்கு தேவையான x கியூப் மைனஸ் 1 பை x கியூபோட ஆன்சர்